கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து யாக்கோபு 1:15 வாசிங்க. யாக்கோபு 1:15. அப்போ பாவம் நமக்குள்ளார எப்படி வருது அப்படிங்கிறத இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இச்சையினால் வருது. ஃபஸ்ட்டு பாவம் வந்து நம்மளை போய் எங்கே போய் டச் பண்ணுது, எங்கே போய் டச் பண்ணுது? ஃபஸ்ட்டு எண்ணத்தில். அப்போது இந்த எண்ணங்களை டச் பண்ணுறதுக்கான வழிவாசல் எது? அப்போது ஐம்புலன்கள் வழியாக தான் என்ன ஆகுது, பாவம் நமக்கு உள்ளார வருது. அப்போ இதை குறித்து தான் வந்து அம்மையார் வந்து நமக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க. புலன்களை காத்தல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் வந்து நமக்கு வந்து சபைகளுக்கு ஆலோசனை 39 அத்தியாயத்தில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ சாத்தான் வந்து டைரெக்டாக என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அப்போ எது வழியாக தான் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய், கை, காலு, இந்த மாதிரி நம்மளுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்கள் மூலயமாவும் என்ன செய்கிறான், அவன் வந்து உள்ளார நுழையிறான். கண் பார்க்கறதுனால தான் என்ன ஆகுது, அதை பற்றி அந்த சிந்தனையில் பதிய வச்சு அந்த வந்து சிந்தனைக்குள்ளார கொண்டு போக வைக்கிறான். வாயின் வார்த்தைகள் ஒன்று ஒன்றுமே வந்து அப்படி தான் இருக்கு. இதை நான் வாசிக்கிறேன், வாசித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போயிடுவோம். சாத்தான் மேற்கொள்ளா வண்ணம் எல்லா புலன்களும் காக்கப்பட வேண்டும், ஏனெனில் இவைகளே ஆத்மாவுக்கு செல்லும் வழிகள். நம்மளுடைய பாவ எண்ணங்கள் சிந்தனைகளை உருவாக்குவதற்கான வழிவாசல் இந்த ஆத்மாவுக்கு போகிறதுக்கு வழிவாசலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் மனசை காத்து உங்கள் ஆத்மாவை கெடுக்கும் வீணான சிந்தனைகளை தடுக்க நீங்கள் உங்கள் கண்கள், காதுகள் மற்றும் புலன்களை காக்கும் உண்மை உள்ள காவற்காரர்களாய் இருக்க வேண்டும். கிருபையின் வல்லமை மட்டுமே இந்த மாபெரும் வேலையை செய்ய முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்குள்ளார பாவம் பிரவேசிக்காமல் இருக்கணும், அந்த நம்ம சிந்தையை தாக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நிமிடதோறும் நம்முடைய ஐமூலன்களையும் கடவுள் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஜபத்துக்குள்ளார நம்ம வந்து கடந்து வர வேண்டும். போராடி தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ நம்மளுடைய ஆத்மாவில் வந்து சாத்தா எந்தெந்த வகையிலெல்லாம் நுழையிறான் அப்படிங்கிற அந்த சந்தையெல்லாம் கவனித்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இடைவிடாமல் காவல் செய்ய வேண்டும். தெய்வீக ஆதரவுக்காக ஜெபித்து அதே சமயத்தில் பாவத்துக்கு வழிநடத்தும் ஒவ்வொரு சுபாவத்தையும் முழு மூச்சுடன் எதிர்க்கவும் வேண்டும். தைரியம், விசுவாசம், விடாமுயற்சி, உழைப்பு ஆகியவற்றால் வெற்றியடையக்கூடும். வெற்றியடைய கிறிஸ்து தன்னிலும் தான் கிறிஸ்துவிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அவன் நினைக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நான் நிலைச்சிருக்கணும், அவர் என்னக்குள்ளார நிலைச்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு வாசலையும் நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, விடாமுயற்சி, எதிர்ப்பு, அந்த ஜப வாழ்க்கை, அதுக்கான உழைப்பு, எப்பப்பெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது, எப்பப்பெல்லாம் நம்மளை வாய் பேச தூண்டுது, எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வந்து தவறி விழுறதுக்கான அந்த காரியங்கள் நம்ம முன்னாடி நிற்குதோ அப்பெல்லாம் வந்து ஜபத்தோட வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அதை மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்றதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னாக்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாங்க. அனுமதியின்றி சாத்தான் நம் மனசுக்குள்ளார என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மால் கூடுமான அளவுக்கு மிஞ்சி சோதிக்கப்படாதிருக்க கடவுள் திட்டம் செய்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு சோதனையோடும் தப்பும் வழியும் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் கடவுளுக்கென்று முற்றுமாக ஜீவித்தால் நம் சுயநல மன தோற்றங்களை
பேண மாட்டோம். நம்மளுடைய சுய விருப்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் சோதனைகள் வந்தாலும் அதை தப்புவதற்கான வழியும் நமக்கு கடவுள் வந்து வச்சுருக்கிறாரு. நம்ம முன்னோ நிறையா வந்து முற்பிதாக்களில் தீர்க்கதரிசிகள்லாம் வந்து அந்த பாவங்களை எப்படி மேற்கொண்டாங்கங்கிறத எக்ஸாம்பிள்லாம் நம்ம வந்து நிறையா வந்து படிச்சிருக்கோம். மனசை கொல்லும் ஏதாவது வழி இருந்தால் மிகுதியான பயன் தரத்தக்கதாக சாத்தான் கலைகளை விதைத்து முளைக்க செய்வான். நாமே வாசலை திறந்து பிரவேசிக்க அழைத்தாலன்றி சாத்தான் நம் சிந்தனைகள், வார்த்தைகள், கிரியைகள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்போ இந்த வாசல்களை திறக்கிறது யாரு? நம்ம தான். அப்போ அந்த வாசல்களை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து அம்மையார் நமக்கு வந்து சொல்கிறாங்க. பின்பு அவன் உட்புகுந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை கைப்பற்றி சத்தியம் பயனற்று போக செய்வான். அப்போ அவனுடைய குறிக்கோள் என்ன? பாவம் செய்ய வைக்கிறதோட மட்டுமல்லாமல் அந்த உண்மையான சத்தியத்தின் விதைகளையும் என்ன செய்கிறான்? வளர விடாமல் அவன் என்ன செஞ்சிட்றான்? அது பயனற்று போக செஞ்ச வச்சிட்றான். பாவம் மட்டும் செய்ய வைக்கிறதில்ல, அந்த கலைகள் வளர்ந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க சத்தியத்தினால் நம்மளுடைய மனதில் விதைக்கப்பட்ட விதைகளும் என்ன செய்யுது? பயன் கொடுக்காத அளவுக்கு அவன் என்ன செஞ்சிட்றான்? தடுத்துடுறான். அப்போ அவனுடைய முக்கியமான நோக்கம் கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரிக்கிறதுக்கு தான். அந்த பிரிக்கிறதுக்கான வழிகளை நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாகவே செய்கிறான். அப்போது சாத்தானுடைய ஆலோசனைகளுக்கு இழங்க நம்ம வந்து இணங்குறதுனால வேண்டி நமக்கு எது நன்மை அப்படிங்கிறத வந்து ஆராயறதுக்கான அந்த காரியம் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்போ பாவத்தில் நிலச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்னன்னாக்கா ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு வந்து என்ன, ஆத்மாவுனால வேண்டி நமக்கு வந்து பாவத்தில் நிலச்சிருக்கிற ஆத்மாவுக்கு என்ன தான் கிடைக்கும்னாக்கா கனவீனமும் நாசமும் மட்டும்தான் அது வந்து நமக்கு கொடுக்குது. நாம் சாத்தானுடைய எல்லைக்கு உட்படாமல் அவனுடைய வல்லமையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நிச்சயம் நமக்கு இல்லை. எப்படி வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து சாத்தான் இருக்கக்கூடிய ஒரு எல்லை, அந்த எல்லைக்குள்ளார போகாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். ஆனாலும் மீறி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துக்கிட்ட போனதுனால தான் விழ வேண்டியது இருந்தது. அப்போ நம் ஐம்புலன்கள் மூலமாக தான் ஒவ்வொரு பாவ நம்ம சிந்தனையில் போய் அந்த பாவ எண்ணங்களை தூண்டுறதுக்கான வழிவாசலாக அதை இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நமக்கு வந்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இந்த ஆலோசனையின்படி நம்ம நடந்தால் ஒழிய என்ன செய்ய முடியாது? பாவ சிந்தனைகளில் நம்ம வந்து தப்ப முடியாது. அப்போது சாத்தானாக வந்து என்ன செய்ய மாட்டான், நம்மளோட சிந்தையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதையும் வந்து செய்ய முடியாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள்னாலும் சரி, நம்ம கிரியைகளையும் நீ இதை செஞ்சு தான் ஆகணும்னு என்ன செய்ய மாட்டான், கட்டாயப்படுத்த மாட்டான். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தை எடுங்க. பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து படிங்க. துர் ஆலோசனைகளை பிணைக்கும் இப்போ இந்த வசனங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு வந்து வேதாகமும் சாட்சியாக வந்து சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் வந்து பாவத்தை செய்ய தூண்டுகிற ஒரு வழிவாசலாக இருக்குது. சிந்தனைக்குள்ளே போய் ஒன்று ஒன்றையும் எதன் மூலமாக தான் நம்ம செய்கிறோம்,
நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அவயங்கள் மூலமாக தான் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து வேதாமத்திலையும் நமக்கு வந்து சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் கடவுள் வந்து எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறார், அந்த அந்த துன்மார்க்கத்தில் போகிறவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாசித்த வசனங்களில் நம்ம தெளிவாக வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அம்மையார் சபைகளுக்கு மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனையின்படி நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் ஐம்புலன்களையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடக்கி கொண்டு வர வேண்டும். நம்ம அடக்கி கொண்டு வந்து நம்ம கடவுளுடைய வழியில் நடந்தால் மட்டுமே நம்மளுடைய பிள்ளைகளையும் அந்த ஒழுக்கமான பாதைகளில் வழிநடத்த முடியும். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.